₹50 க்கு உங்களுக்கு அன்லிமிட்டட் டின்னர். அதுலயும் இந்த மீன் குழம்பு, இந்த சிக்கன் குழம்பு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை வாட்டி வேணா ஊத்தி சாப்பிட்டுக்கலாம், நல்லா ஊற விட்டு அடிக்கலாம். தலைகறி எல்லாம் கேட்டு நீங்க சம்பவம் பண்ணக்கூடாது, இது மட்டும் தான் அன்லிமிட்டட். அது வந்து தனியா வாங்கணும். நல்ல ஒரு மசாலா யூஸ் பண்ணிருக்காங்க, அண்ட் பெப்பர் போட்டு கரெக்டா ஃப்ரை பண்ணிருக்காங்க. ஐயோ, மரத்துக்கிட்ட எல்லாம் போக கூடாது தெரியல, ஆணி அடிச்ச மரத்துக்கிட்ட எல்லாம் போகாதீங்க, அங்க வந்து பேய் ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க. பிளாக்ஷிப் அவார்ட்ஸ் முடிய போகுது, வெயிட் பண்ணி அதுல ஓட் போடுங்க. உங்களோட லவ்க்காக நான் வெயிட்டிங். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அன்லிமிட்டட் டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். சொல்லும் போதே திக்குது. தி குவாலிட்டி கிச்சன் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்க அன்லிமிட்டடாக டின்னர் கொடுக்குறாங்க. அது நம்ம ஸ்டைலில் சொத்து பொருத்தா சவுண்டு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இவங்கக்கிட்ட ஆல்ரெடி இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் தான் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு அன்லிமிட்டடாக டின்னர் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியாது. ப்ரோ ப்ரோ அடிட்டு அடிட்டு, நீங்கள் அடிங்க. ஸோ அன்லிமிட்டட் டின்னர் கொடுக்குறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை காட்டலாம், எப்படி இருக்குது ஃபுட் அப்படின்றத பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபுட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி ரொம்ப நேரம்லாம் இன்டர்வியூ கிடையாது, பிகாஸ் அந்த கொத்து பொருட்கள் சவுண்ட் என்ன பவர் ஆகிடுச்சு. ஸோ வாங்க போகலாம், அவங்க என்னென்ன அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அன்லிமிட்டட் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அன்லிமிட்டட் என்ன. ஸோ அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீஸ் சப்பாத்தி, ஒரு பீஸ் பரோட்டா வச்சிருவாங்க, அண்ட் ஒரு பீஸ் கல் தோசை, ரெண்டு இட்லி. ரெண்டு இட்லின்னு கிடையாது, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட். நீங்கள் எத்தனை ஆட்டி வேணால் வாங்கி சாப்பிடலாமா. ஒரு ஆள் இப்போ 20 இட்லி சாப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல. அதே மாதிரி 20 தோசை. ஸோ இது ரெண்டு மட்டும் அன்லிமிட்டட். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸ் வச்சிருவாங்க. அதுக்கு வந்து அவங்க சட்னி சாம்பார், அதுக்கப்புறம் வெஜ் குருமா, அப்போ சிக்கன் குருமா, மீன் குழம்போ இன்க்ளூட் ஆகுது அதில். இதில் வந்து நான் இப்போ ஏன் இதை எடுத்துகிட்டு வந்தேன்னா, எதுவும் ஊற்றாமல் உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலான்றதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட் ஐம் கோயிங் டு ட்ரை த எது போகிறதுன்னு தெரில. ஃபஸ்ட் இட்லி சப்பாத்தி போகலாமா இல்லை இட்லி பரோட்டா போகலாமான்றது கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஏதாவது சிக்கன் கிரேவி ஊற்றி எடுத்துகிட்டு வரேன். ஒரு பிளேட்டோட வந்துட்டேன். இந்த பிளேட்டரில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். இட்லி வித் அவங்களோட சிக்கன் குழம்பு, ஒரு கல் தோசை இருக்குது, இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தலைகறி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட செப்பரேட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுலேயே ஒரு 4-5 ஐட்டம்ஸ் இருக்குது அவங்ககிட்ட. தலைகறிலாம் கேட்டு நீங்கள் சம்பவம் பண்ணக்கூடாது, இது மட்டும்தான் அன்லிமிட்டட். அது வந்து தனியாக வாங்கணும். நம்ம எப்போ போனாலும் ஒரு சைட்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இட்லி நல்ல சைஸில் தான் இருக்குது, சின்ன இட்லி கூட கிடையாது, பெரிய இட்லி தான். ஸோ அவங்க வந்து சிக்கன் குழம்பு கொடுக்குறாங்க அதுக்கு. நல்ல சிக்கன் குருமா, ஒரு ரீசெண்டான ஒரு சிக்கன் குருமா. இட்லி ஒரு 5 இட்லி ஓடும், நான் சாப்பிட்டேனா அந்த சிக்கன் குருமா மட்டும் ஊற்றி கரெக்டான ஸ்பைசினஸில் சிக்கனோட வாசத்தோட ஒரு நல்ல ஒரு சிக்கன் குருமா கை போயிட்டே இருக்குது. அது கூட புதினா சட்னி கொடுத்துருக்காங்க, புதினா சட்னி. குட். ஸோ இதுக்கு மேலே நம்ம எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. 50 ரூபீஸ்க்கு உங்களுக்கு அன்லிமிட்டட் டின்னரு. அதுலேயும் இந்த சட்னி சாம்பார், அப்புறம் மீன் குழம்பு, இந்த சிக்கன் குழம்பு, வெஜ் குருமா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், நல்லா ஊற விட்டு அடிக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க கொடுப்பாங்க, அதில் வந்து நோ காம்ப்ரமைஸ். ஒரு இட்லி எப்படி போச்சுன்னே தெரில, எப்படிடா போச்சு இப்படி தான்டா போச்சுன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆமாம், பட் டேஸ்ட் இருந்தால் தான் போகும், உங்களுக்கே தெரியும் நான் இட்லி அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டேன். பட் அந்த சட்னிக்கும் அந்த சிக்கன் குழம்புக்கும் நல்லா இருக்கனால அப்படியே போயிடுச்சு. நல்லது, எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது அதுதான் மேட்ரு, அதுதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட கல் தோசை. கல் தோசையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன தோசைலாம் கிடையாது, நல்ல ஒரு கரெக்டான ஒரு கல் தோசை சைஸில் தான் இருக்குது. இது பேர் தான் ஊற விட்டு அடிக்கிறது. ஒருத்தர் வந்து ஒரு கல் தோசை 10 ரூபாவா, ஒருத்தர் வந்து ஒரு 8 தோசை அடிய மாட்டேன், 8 தோசை சில 80 ரூபா கணக்கு ஆயிடுது. கூட ஒரு சப்பாத்தி பரோட்டா வேற அதில் இன்க்ளூட் ஆகும் அந்த 50 ரூபாவில். எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல, நல்லா போகுது, இப்படியே ஒரு ஃப்ளோவே போகுது. ஸோ அது கூட தலைகறி வேற இருக்காப்புல, தலைகறி தனியாக வாங்கணும்பா சொல்லிட்டேன். எனக்கு தலைகறி எங்கே இருந்தாலும் நான் சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல கலரில் இருக்குது, கல்லில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இருக்காப்பா. அழகர் எப்படி இருப்பாங்க, சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் பெப்பர் போட்டு கரெக்டாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. தலகரி தலகரி தாண்டா, மஜா செம்மையாக இருக்குது. தலகரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல், ஒரு நல்ல மிளகாத்தூள் பேஸில் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல ஒரு மசாலா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு தலகரி வாங்கிட்டாலும் ஒரு தலகரி ஒரு அதுவும் 50 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே இருக்குது, நான் வந்து ப்ரைஸ் போடுறேன், எனக்கு இது புரியவே இல்லை. ஒரு தலகரி வாங்கிடுறேன்பா 50 ரூபாய்க்கு, சரிங்களா? அதுலேயே கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்குது, இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் கிரேவியாக தான் இருக்குது, புரியுதுங்களா? அன்லிமிட்டட் தோசைக்கு இப்படி கிரேவியோடு எடுத்து ஒரு 5 தோசை விட்டால் என்ன பண்ணுவாங்க? நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டா அவருக்கு நஷ்டமாயிடும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட்லி தோசை நார்மலா வாங்கிடுங்க, என்னென்ன சாதாரணமா தராங்களோ அதெல்லாம் ஊத்தி எவ்வளவு சாப்பிட முடியுதோ சாப்பிட்டுருங்க. ஒரு இடத்துல கேட்டு போடும், அதாவது சட்னி சாம்பார் இந்த சிக்கன் குருவி ஊத்தி ஒரு 5 தோசை சாப்பிடலாம்னு வச்சுக்கோங்களேன், 5 இட்லி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கேட்டு போடுறப்ப போய் ஒரு தலைகறி சொன்னோம்னு வைங்க, அந்த கிரேவி வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 2 தோசை போடும். இதெல்லாம் நிறைய பேர் தெரியுமான்னு தெரியாது, நானே ஒரு பயங்கரமான ஐடியா கொடுத்துருக்கேன் உங்க எல்லாருக்கும். தோசையும் காலி, தோசைக்கும் தலைகறி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தலைகறிக்கும் தோசை தலைகறி டாப்பு. குட் காம்போ, இந்த பிளேட்டே சூப்பர் பிளேட்டு. அண்ட் இவங்ககிட்ட தலைகறி மட்டும் இல்லாமல் போட்டி அப்புறம் பிரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரெண்டும் ஃப்ரை போட சொல்லியிருக்கேன். இட்ஸ் குட். ஒரு தோசை ஒரு இட்லி எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல, திரும்ப எப்படி போச்சுன்னு தெரியலன்னு பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம பிளேட் வருது. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பரோட்டா சப்பாத்தி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அது அவங்க டீசெண்டாக ஒரு ஒரு பீஸ் வைக்கிறாங்க, நம்ம டீசெண்டாக ஒரு ஒரு பீஸ் வாங்கி வச்சு அப்படின்னு இருக்கணும். ஸோ எஸ், நான் வாங்கிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அடுத்த பிளேட், அடுத்த பிளேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுக்குற அந்த ஒரு பீஸ் பரோட்டாவும் ஒரு பீஸ் சப்பாத்தியும் இருக்குது, நல்ல ஒரு பெரிய சப்பாத்தி தான். அண்ட் அது கூட வந்து நம்மளோட ஃபேவரட் குடல். நான் பரோட்டா சாப்பிட்றப்ப ரெண்டு விஷயம் மாறாது, ஒன்று போட்டி, இன்னொன்று என்னன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். இப்போ பரோட்டா போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட சப்பாத்தி, சப்பாத்திலாம் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி எவ்வளோ சப்பாத்தி சாப்பிடுன்னு எனக்கு தான் தெரியும். அது ஒரு அது ஒரு காலம், ஜிம்முக்கு போயிட்டு இருந்த காலம். நானும் ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறேன், ஒரு 3 நாள் நினைக்கிறேன், திருப்பி ஒரு 3 நாள் போகிறேன், அப்புறம் வேலை வந்துடுது, ஏதாவது ஊருக்கு போய்ட்றேன். நான் இப்போ உண்மையாக எதை மிஸ் பண்ணுறேன்னா ஜிம்மை மிஸ் பண்ணுறேன், பரவாயில்ல, அதனால் இந்த சப்பாத்தியை போட்டு சரி பண்ணிக்கிறேன். டீசெண்டான சப்பாத்தி. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பரோட்டா, இதுவே ஃபஸ்ட்டு 2 இட்லி ஒரு தோசை ஒரு பரோட்டா ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே டின்னர் போதும், ரொம்ப தேவைன்னா சூப்பர் காம்போ. எப்படி கட்டுப்படி ஆகுது ஒன்றும் புரியல, போகிறப்ப கேட்கணும். ஸோ பரோட்டா நல்லா சுட சுட இருக்குது, பரோட்டா வித் போட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போட்டி தூக்கலான மஞ்சத்தூள், நல்ல ஒரு மசாலா, அதில் ஐயான் மசாலா, போட்டி அப்படி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஆஹா, ஒன் சைடு எடுத்துகிட்டு வந்துருக்கணும், சூப்பர். எஸ், நம்மளோட ஒன் சைடு ஒன் டாப்பில், ஒன் சைடு இல்லாமல் பரோட்டா தொட்டு சரித்திரமே கிடையாது, அதனால் ஒன் சைடை பிச்சு அப்படியே பரோட்டாக்குள்ளே வச்சு அப்படியே பரட்டி போட்டி கொஞ்சம் வச்சுட்டு, நல்ல ஒரு ஒன் சைடு. ஆ, சோகு சப்பாத்தி போட்டால் நல்ல ஒரு பரோட்டா, சூடாக சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட் இருக்குது. அண்ட் இதுதான் அவங்களோட அன்லிமிட்டட் புஃபே, எத்தனை வாட்டி வேணால் வாங்கி சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து இவங்ககிட்ட பிரைன் ஃப்ரை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம். ஒன்று சைடு வந்துட்டால் சின்ரஸை கையிலே பிடிக்க முடியாது. இந்த சைடில் வச்சுருங்க, ஒரு இடம் வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்குன்னு. இப்போ தான் வாக்கிங் போயிட்டே சாப்பிட்றது, இந்த மாதிரி அன்லிமிட்டடாக சாப்பிட்றப்ப டைட்டான மாதிரி இருந்ததுன்னா அப்படியே வாக்கிங் போங்க. என்ன மாதிரி, ஐயோ மரத்துக்கிட்டலாம் போகக்கூடாது, தெரியும்ல, ஆணி அடித்த மரத்துக்கிட்டலாம் போகாதீங்க, அங்கே வந்து பேய் ஆணி அடிச்சு வச்சுருப்பாங்க, தெரியுமா தெரியாதா? ஆமாம், அது 3 ஆணி வச்சுருக்காங்க. ஸோ கைஸ், அவங்களோட பிரெயின் ஃப்ரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சாப்பிட்ட அந்த 3 சைட்ஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஐயான் மசாலா, இப்படி தான் எதிர்பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க, இட்ஸ் குட். ஸோ இன்னும் 2 இட்லி ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டு உங்களை வந்து அவுட்ரோவில் பார்க்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருமே சாப்பிட்டு ஜம்மு நின்றுட்டு இருக்கோம். ஸோ ஃபுட் எப்படி இருந்ததுன்னா, இட் வாஸ் ஸோ குட். அந்த ப்ரைஸுக்கு அன்லிமிட்டடாக இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றதே ஃபஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணோம். அண்ட் நாட்டில் வரும் சரி ஃபுட் நிறையா கொடுக்குறாங்கன்னு இல்லாமல் டேஸ்ட் வைஸும் நல்லாவே இருந்தது. ஆனே ஒரு இட்லி தோசை அப்புறம் அந்த பரோட்டா சப்பாத்தி சாப்பிட்டே, நீ என்ன மச்சா சாப்பிட்ட, தலைகறி போட்டியா, தோசை சாப்பிட்ட போல. அதே மாதிரி அவங்ககிட்ட ஏலக்காட்லேயும் முட்டை தோசை அந்த நார்மலாக நம்ம சாப்பிட்ற அந்த ஒன் சைடு அதெல்லாம் இருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் அன்லிமிட்டட், மற்றபடி எல்லாமே நம்ம. ஆனால் ப்ரைஸ் வைஸ் எல்லாமே கம்மி தான், 50 ரூபீஸ் தான் அந்த சைட்ஸ்லாம். ஸோ பெஸ்ட் டேஸ்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும், அண்ட் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு. இப்போ நான் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டேனால அந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியல, பட் டைட்டாக சாப்பிட்றவங்களாம் வந்தாங்கன்னா நான் அதான் கேட்டேன், எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னா அது என்ன வரும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 5 தோசை ஒரு 5 இட்லி அப்படி சாப்பிட்டாலே முடிஞ்சது கதை. ஸோ அது கூட இல்லாமல் அவங்க வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவிஸ் கொடுக்குற சட்னி சாம்பார், அதுக்கப்புறம் மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, வெஜ் குருமா, அப்புறம் ஏதோ ஒன்று கொடுத்தாங்களே, ஏதோ தெரில மறந்துட்டேன். ஓ, இது எல்லாமே இருந்தது. மீன் குழம்பு அதை நான் இன்னைக்கு சாப்பிடல ஆக்சுவலாக, அதனால தான் நான் சொல்ல, பிகாஸ் நான் வந்தது லேட்டு, அதனால காலி ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்புறம் என்ன, லொக்கேஷன் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பிளாக்ஷிப் அவார்ட்ஸ் முடிய போகுது, வெயிட் பண்ணி அதில் ஓட் போடுங்க, உங்களோட லவ்க்காக நான் வெயிட்டிங். ஸோ சி யூ நானே, கிரேட் வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, பை பை.
Yeah, yeah, yeah.